ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஷெர்லாக் சீரீஸில் சீசன் ஒன்லேருந்து எபிசோட் த்ரீயோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஒன்னும் டூவும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகான்லையும் லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் எபிசோட் த்ரீயோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க எபிசோட் த்ரீக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ யாராக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எபிசோட் த்ரீயோட ஸ்டோரி ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஒன்லைனர் பார்த்துடலாம். ஒரு பாமர் 5 கேஸ் ஸ்பெஷல்ஸை ஷெர்லாக் கிட்ட கொடுப்பான். ஒவ்வொரு கேஸ் ஸ்பெஷல்ஸ்க்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருப்பான். அந்த டைமிங்குள்ளே அந்த கேஸ் ஸ்பெஷல்ஸை ஒவ்வொன்றா ஷெர்லாக் சால்வ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி ஷெர்லாக் அந்த டைமுக்குள்ளே சால்வ் பண்ணலன்னா அந்த பாமர் ஒவ்வொரு கேஸ் ஃபைல்ஸ்க்குமே ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸை பிடிச்சி வச்சுருப்பான். அந்த ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸுமே கொண்டுகிட்டே வருவான். ஷெர்லாக் அந்த 5 ஹாஸ்டேஜஸுமே காப்பாற்றினாரா, அந்த பாமர் யார், அந்த 5 கேஸ் ஃபைல்ஸுமே சால்வ் ஆயிடுச்சா அப்படின்றது எல்லாமே இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓப்பனிங் சீனில் ஷெர்லாக் ஜெயிலில் இருக்காரு. அங்கே ஒரு கைதி கூட பேசிகிட்டு இருக்காரு. அந்த கைதி ஒரு மர்டர் பண்ணிட்டான், அதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் கிட்ட சொல்கிறான். ஷெர்லாக் அந்த மர்டரோட டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு இந்த கொலையை நீ தெரியாமல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த சீனில் ஷெர்லாக் அவரோட ஃப்ளாட்டில் இருக்காரு, கன்னை வச்சு செவுத்தில் சுட்டுட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் வாட்சன் ஃப்ளாட்டுக்கு வர்றாரு. வாட்சன் உள்ளே வந்துட்டு சாப்பிட ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே வந்து சோஃபாவில் உட்காரு. அந்த டைமில் ஷெர்லாக் வாட்சனோட பிளாகை பற்றி கேட்குறாரு. எபிசோட் 1 பிங்க் லேடியோட கேஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த பிங்க் லேடியோட கேஸை வாட்சன் அவரோட பிளாக்ல போட்டிருப்பாரு. பிளாகுங்கிறது FB-ல நீங்க எப்படி போஸ்ட் போடுறீங்களோ அதே மாதிரி வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டோரியை, அதுதான் பிளாகிங். அந்த பிளாகிங் பத்தியே ரெண்டு பேரும் பேசிட்டு அப்புறம் வாட்சன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போவாரு. ஷெர்லாக் வாட்சன் போறத விண்டோல இருந்து பாப்பாரு. பார்த்துட்டு திரும்புவாரு. அப்ப ஒரு பாம் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். ஷெர்லாக் அப்படியே கீழே விழுவாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வாட்சன் சாராவோட வீட்டுல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்போ சாரா டிவி ஆன் பண்றாங்க. அதுல பாம் எக்ஸ்ப்ளோஷனை பத்தி நியூஸ் போடுது. அதை பார்த்துட்டு வாட்சன் உடனே கிளம்பி பிளாட்டுக்கு வராரு. நல்ல வேலையா ஷெர்லாக் எதுவுமே ஆயிருக்காது. அந்த பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஷெர்லாக்கோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுல நடந்திருக்கும். அந்த டைம்ல மைக்ராஃப்டும் ஷெர்லாக்கோட வீட்டுல தான் இருக்காரு. மூணு பேருமே உட்காந்து பேசுறாங்க. அந்த டைம்ல ஷெர்லாக் இந்த பாம் எக்ஸ்ப்ளோஷன் கேஸ் லீக் ஆனதுனால நடந்திருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் மைக்ராஃப்ட் ஷெர்லாக் கிட்ட ஒரு கேஸ் கொடுக்கறாரு. ஆண்ட்ரூ வெஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணதுனால மிசைல் பிளான் இருக்கிற ஒரு பென் டிரைவ் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட டெட் பாடியிலையும் அவரோட வீட்லயும் செக் பண்ணதுல அந்த பென் டிரைவ் கிடைச்சிருக்காது. அந்த பென் டிரைவ் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கறனால இந்த கேஸ மைக்ராஃப்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கொடுக்கறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த கேஸ் ஃபைல்ஸ் வாங்காம வயலின் வச்சிட்டு இருக்காரு. அதனால மைக்ராஃப்ட் அந்த கேஸ் ஃபைல்ஸ வாட்சன் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே வாட்சனும் ஷெர்லாக்கும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல டிரெக்டிவ் இன்ஸ்பெக்டர் இருந்து ஷெர்லாக்கு போன் வருது. இனிமே நான் இன்ஸ்பெக்டர்னே சொல்றேன். ஷெர்லாக் அட்டன் பண்ணி பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு நம்ம காட்டுல, ஷெர்லாக் உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ வாட்சன் நானும் வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஷெர்லாக் என்னோட பிளாகர் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு வாட்சனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேருமே டாக்ஸியில் போகிறாங்க. அங்கே அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஷெர்லாக் வாட்சன் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேஸ் லீக் ஆகி எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு இல்லையா அதை பற்றி பேசுகிறாரு. இது ஒரு பிளானடு எக்ஸ்ப்ளோஷன், நேச்சுரலாக நடந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்ஸ்பெக்டர் ஷெர்லாக் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த வீட்டிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் எடுத்ததாகவும் அந்த பாக்ஸ்க்குள்ளே ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னு போட்டு ஒரு கொரியர் இருக்குது அப்படின்னும் அந்த கொரியர் எடுத்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஷெர்லாக் ரீடிங் லேம்ப்ல அந்த கொரியர்ல அவரோட நேம் எழுதியிருக்கோம், அதை செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அது எந்த விதமான இங்கில் எழுதியிருக்காங்க, எந்த பென் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை எழுதுனது ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு பிங்க் கலர் ஃபோன் இருக்குது. உடனே வாட்சன் இது ஃபர்ஸ்ட் எபிசோடில் பிங்க் லேடியோட மர்டர் நினச்சி இல்லையா அவங்களோட ஃபோனா அப்படின்னு கேட்குறாரு. ஷெர்லாக் அந்த ஃபோனை செக் பண்ணிவிட்டு இல்லை இது அந்த ஃபோன் கிடையாது, அந்த ஃபோன் மாதிரியே இருக்கிற இன்னொரு ஃபோன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் தான் இன்ஸ்பெக்டரும் வாட்சனோட பிளாக் படித்ததை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாட்சனோட பிளாகை படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்கிறாரு. அந்த டைமில் அந்த ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் 5 பிப்ஸ் வருது. பிப்ஸுங்கிறது வேறு எதுவுமே இல்லை, பீப் சவுண்டு தான். அந்த பீப் சவுண்ட் நின்னதும் ஒரு மெசேஜ் ஓப்பன் ஆகுது. அந்த மெசேஜில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ ஷெர்லாக் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. உடனே ஷெர்லாக் வாட்சன் இன்ஸ்பெக்ட் மூணு பேருமே கிளம்பி ஃப்ளாட்டுக்கு வராங்க. ஷெர்லாக்கோட ஃப்ளாட் 221B. ஆனால் ஷெர்லாக் மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் கிட்ட 221C ஃப்ளாட்டோட சாவியை வாங்கி உள்ளே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு போனால் அந்த ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோவில் வந்த இடம் மாதிரியே தான் இருக்குது. அந்த இடத்துல ரெண்டு ஷூஸ் இருக்குது. அந்த ஷூஸை செக் பண்ணுறதுக்காக ஷெர்லாக் போகிறாரு. அந்த டைமில் ஃபோன் அடிக்குது. ஃபோனில் ஆப்போசிட்டில் பேசுகிறது ஒரு லேடி. அவங்க உங்களுக்கு இந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கு 12 hours தான் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறாங்க. அதுவும் ரொம்பவே பயந்துட்டு அழுதுட்டே சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு அந்த லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி கையில் ஒரு பேஜ் இருக்குது. அதில் வர மெசேஜை
ஷெர்லாக்கு படிச்சு காட்டுறாங்க. அவங்களோட உடம்புல பாம் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு கார்ல டிராப் பண்ணப்பட்டிருக்காங்க. 12 hoursக்குள்ள ஷெர்லாக் இந்த கேஸ சால்வ் பண்ணாதான் அந்த லேடிய ஷெர்லாக் காப்பாத்த முடியும். அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஷெர்லாக் லேப்ல இருக்காரு, அந்த ஷூவை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஷெர்லாக்கோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா மைக்ராஃப்ட் தான். ஆண்ட்ரூ வெஸ்டோட கேஸ் என்ன ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு கேட்டிருப்பாரு. ஷெர்லாக் அதை கண்டுக்காம ஓரமா வச்சுட்டு வாட்சன் கிட்ட உங்களுக்கு இந்த ஷூல இருந்து என்னென்ன க்ளூ கிடைக்குதுன்னு கேட்பாரு. வாட்சன் அந்த ஷூவை எடுத்து பார்த்துட்டு இது ட்ரெயினர்ஸ் யூஸ் பண்ற ஷூ, புதுசா இருக்கறனால ரீசெண்டா தான் வந்திருக்கும், ஆனா ரெட்ரோ டிசைன்ல இருக்கிற ஷூஸ் அப்படிங்கிற டீடைல சொல்றாரு. உடனே ஷெர்லாக் அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறாரு. வாட்சனும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஷெர்லாக் அந்த ஷூஸை எடுத்துக்கிட்டு இந்த ஷூஸ் 20 இயர்ஸ் பழைய ஷூஸ், இந்த ஷூஸ் வந்து ஒரு சின்ன பையனால யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அவன் நல்ல அத்லட்டர், இதை அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கான், ரொம்பவே பத்திரமா வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஷூவோட லேசர் 4 டைம் மாத்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்றாரு. அந்த டைம்ல அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. அது என்னன்னா இந்த ஷூல இருந்து ஒரு மண்ணோட சாம்பிள் கிடைச்சிருக்கும், அந்த சாம்பிள டெஸ்ட் பண்றதுக்காக அந்த சிஸ்டம்ல கொடுத்திருப்பாங்க, அந்த டெஸ்டோட ரிசல்ட் வந்துடும். அந்த டைம்ல ஃபாரன்சிக் அசிஸ்டன்டான மோலி லேபுக்குள்ள வராங்க. வந்துட்டு ஷெர்லாக் கிட்ட ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல ஜிம்ங்கிற ஒரு பர்சன் அந்த லேபுக்குள்ள வராரு. இவர் யாருன்னா மோலியோட புது பாய் ஃப்ரெண்ட். அவரை பார்த்தோன்னே ஷெர்லாக் கே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சமாளிச்சு ஹேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அந்த ஜிம் போறப்ப யாருக்குமே தெரியாம அவனோட மொபைல் நம்பர் எழுதி ஷெர்லாக் பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரேக்கு கீழே வச்சுட்டு போறான். ஷெர்லாக் இதை நோட் பண்ணிடுறாரு. ஜிம் போனதுக்கு அப்புறம் மோலி ஷெர்லாக் கிட்ட எதனால ஜிம்ம கேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே ஷெர்லாக் ஜிம்மோட அப்பியரன்ஸ் வச்சு அவரு கேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஜிம் மொபைல் நம்பர் எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அதையும் எடுத்து மோலி கிட்ட காட்டுறாரு. இதை பார்த்த மோலி ஜிம் கே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்செட்ல லேப விட்டே வெளியே போயிடுறாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வாட்சனும் ஷெர்லாக்கும் டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு 6 hours தான் டைம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆயிட்டு அடுத்த சீன்ல ஷெர்லாக்கும் வாட்சனும் பிளாட்ல இருக்காங்க. பிளாட்ல வாட்சன் கிட்ட ஷெர்லாக் கால் பவர்ஸோட கேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஷெர்லாக் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப கால் பவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கப்ப ஃபிக்ஸ் வந்து இறந்திருப்பான், இந்த கேஸ ஷெர்லாக் படிச்சிருப்பாரு. அப்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகி அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்லாம் செக் பண்ணிருப்பாரு. அதுல அப்படி செக் பண்றப்ப கால் பவர்ஸோட பேக் ட்ரெஸ் எல்லாமே இருந்திருக்கும், ஆனா அவனோட ஷூ மட்டும் இருந்திருக்காது. அந்த ஷூ தான் இந்த ஷூ அப்படிங்கறது எல்லாமே கிட்ட ஷெர்லாக் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ வாட்சன் அந்த பாமர் தான் மர்டரா அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னே ஷெர்லாக் மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த க்ளூவை ஷெர்லாக் கண்டுபிடிச்சப்பவே போலீஸ்ட்ட சொல்லியிருப்பாரு, ஆனா பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கேஸ் ஷெர்லாக் கிட்டே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கால் பவர்ஸ் இறக்குறதுக்கு ரீசனா இருந்த பாய்சனை இந்த ஷூவோட லேஸ்ல தான் வச்சிருந்திருப்பாங்க. இந்த ஷூவோட லேஸ கால் பவர்ஸ் டைப் பண்றப்ப அது வழியா பாய்சன் அவன் பாடிக்குள்ள இன்ஹேல் ஆயிருக்கும். அப்படி இன்ஹேல் ஆனதுல ஸ்விம் பண்றப்ப ஃபிக்ஸ் வந்து கால் பவர்ஸ் இறந்திருப்பான். இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷெர்லாக் கண்டுபிடிச்சு வாட்சன் கிட்ட சொல்றாரு. அது என்ன மாதிரியான பாய்சன் அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வாட்சனை மைக்ராஃப்ட பாக்க சொல்லி அனுப்புறாரு. வாட்சனும் மைக்ராஃப்ட் போய் பார்த்து ஆண்ட்ரூ வெஸ்டோட கேஸோட வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கேக்குறாரு. அதுக்கு மைக்ராஃப்ட் ஆண்ட்ரூ வெஸ்ட் இறக்குறதுக்கு முன்னாள் நாள் அவன் ஃபியான்சி கூட நைட் 10:30 வரைக்கும் இருந்திருக்கான், 10:30 மேல ஒருத்தரை பாக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். ஆனா அவன் கிளம்புன இடமும் அவனோட பாடி கிடைச்ச இடமும் ரொம்ப தூரம் அப்படிங்கறனால எப்படி டிராவல் பண்ணிருப்பாங்கிறது தெரியல அப்படின்னு, ட்ரெயின் டிராக்ல பாடி கிடைச்சதுனால மேபி ட்ரெயின்ல வந்திருக்கலாம்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ண வேண்டியதானு வாட்சன் கேக்குறாரு. அதுக்கும் மைக்ராஃப்ட் ட்ரெயின் டிக்கெட்டையும் செக் பண்ணோம், பட் ட்ரெயின் டிக்கெட்டும் அவன் பாக்கெட்ல இல்ல, அந்த பாடி எப்படி அங்க வந்துச்சு அப்படிங்கறதுக்கான க்ளூவை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வாட்சன் கிட்ட சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு வாட்சன் ஷெர்லாக்கை மீட் பண்றாரு. ஷெர்லாக் அந்த பாய்சன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரு. 1980s எல்லாம் ஆட்டோப்சி அவ்வளவு அட்வான்ஸ்டா இல்லாம இருந்திருக்கும், அதனால ஆட்டோப்சில இந்த பாய்சன் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. இப்ப அதை எல்லா டீடைல்ஸுமே ஷெர்லாக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து வாட்சனோட பிளாக்ல போடுறாரு. ஏன்னா அந்த பாமர் கூட கம்யூனிகேட் பண்றது ஒரே ஆப்ஷன் பிளாகிங் தான். அந்த பிளாக் போட்ட உடனேவே அந்த பிங்க் போன் அடிக்கும். பிங்க் போன்ல அந்த பக்கம் பேசுற லேடி என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற அட்ரஸையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை போய் காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அந்த லேடி தான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆன வீட்டோட ஓனர் அப்படின்னு அவங்கள கடத்திட்டு தான் அங்க பாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேடிய கார்ல பாம் டிராப் பண்ணி ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே ஷெர்லாக் கிட்ட சொல்றாரு. சோ ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பஜ்ல ஷெர்லாக் சால்வ் பண்ணிட்டாரு. 3 hours டைம் ரிமைனிங் இருக்கிறப்ப பிடிக்காது, அவன் என்ன
என்னை பார்த்து சிரிச்சான், அதனால நான் அவனோட சிரிப்பை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம போன பசில் நீங்க 9 hours சால்வ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த பசில் சால்வ் பண்றது 8 hours தான் டைம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. இந்த டைம் நமக்கு அந்த ஹாஸ்டேஜை காட்டுறாங்க. அந்த ஹாஸ்டேஜோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நிக்க வச்சு அவர் மேல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்னைப்பரோட லேசரும் அந்த ஹாஸ்டேஜை பாயிண்ட் பண்ணிருக்கும். அந்த ஹாஸ்டேஜும் பயத்தோட தான் ஷெர்லாக் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஷெர்லாக் அந்த போனை கட் பண்ணதையுமே இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து அந்த காரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் இருக்கிற லொகேஷனுக்கு போறாங்க. அந்த கார் ஒரு ஹார்பர் கிட்ட நின்று இருக்கும். அந்த காரை மாங்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் காணாம போயிருப்பாரு. அவரோட பிளட் சாம்பிள்ஸும் அந்த கார்ல இருந்திருக்கும். ஷெர்லாக் அந்த காரை செக் பண்ணிட்டு இருக்கப்ப டேஷ்போர்ட்ல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும், அதையும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மாங்ஃபோர்டோட ஒய்ஃபும் அங்கதான் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் பேசுறாரு. அப்படி பேசினப்பதான் மாங்ஃபோர்ட் ரொம்ப நாள டிப்ரெஷன்ல இருந்ததும் அவரோட காரோட டாக்ஸ் கூட ரெனியூவல் பண்ணாம வச்சிருந்ததும் தெரிய வருது. இதனாலதான் காரை வந்து வாடகைக்கு எடுத்து அவர் பிசினஸ் ட்ரிப்காக வந்தாரு அப்படிங்கறது எல்லாமே ஷெர்லாக் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஷெர்லாக்கும் வாட்சனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஷெர்லாக் விசிட்டிங் கார்டு கிடைச்சிருக்கும். அந்த விசிட்டிங் கார்டில் ஜேனஸ் கார்ஸ்ன்னு இருந்திருக்கும். ஜேனஸ் கார்ஸ்ல இருந்து தான் மிஸ்டர் மாங்ஃபோர்ட் இந்த காரை ஹையர் பண்ணியிருப்பாரு. அதனால அங்க போலான்னு சொல்லிட்டு ஷெர்லாக்கும் வாட்சனும் கிளம்பி போறாங்க. அந்த டைம் நமக்கு இன்னும் 6 hours தான் இருக்குங்கிற டைமை காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஷெர்லாக்கும் வாட்சனும் மிஸ்டர் ஈவர்ட் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவர் யாருன்னா ஜேனஸ் கார்ஸோட ஓனர். அவர்கிட்ட மாங்ஃபோர்ட் பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ ஷெர்லாக் ஈவர்ட்டை ஃபுல்லா நோட் பண்றாரு. அவரோட பாடியில அங்கங்க இச்சிங் ப்ராப்ளம் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. அவரோட பிளட் அவரோட ஷர்ட்ல பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்குமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஈவர்ட் அவரோட பர்ஸ் ஓபன் பண்ணி செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு எங்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்றாரு. உடனே ஷெர்லாக்கும் வாட்சனும் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வெளியே வரப்ப வாட்சன் ஏதாவது க்ளூ கிடைச்சா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஷெர்லாக் மிஸ்டர் ஈவர்ட் போய் சொல்றாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்றாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஷெர்லாக் லேப்ல இருக்காரு. நிறைய கெமிக்கல்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பிங்க் போன் அடிக்குது. அந்த பாமர் இந்த டைம் ஷெர்லாக்கு ஒரு க்ளூ கொடுக்குறான். அந்த க்ளூ ஜேனஸ் கார்ஸ் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஷெர்லாக் இந்த மாதிரி பொதுவாக க்ளூ கொடுக்க மாட்டே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாமர் நம்ம ரெண்டு பேருமே ஜீனியஸ் ஷெர்லாக் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஷெர்லாக் அப்ப உன்னோட வாய்ஸ்ல பேச அப்படின்னு சொல்றாரு. உடனே பாமர் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஷெர்லாக் வாட்சன் மூணு பேருமே காரை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு ஷெர்லாக் இன்ஸ்பெக்டர் கிட்ட கார்ல இருந்து எடுத்தது மிஸ்டர் மாங்ஃபோர்டோட பிளட் தானா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆமான்னு சொல்றாரு. உடனே ஷெர்லாக் அப்ப ஜேனஸ் கார்ஸோட ஓனரான ஈவாட்டையும் மிஸ்டர் மாங்ஃபோர்டோட வைஃபையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் திரு திருன்னு முடிக்கிறாரு. அதுக்கு ஷெர்லாக் மாங்ஃபோர்ட் நிறைய டெப்ட்ல இருந்திருக்காரு அப்படின்னும் அவரால் அவரோட கார் டாக்ஸ் கூட ரெனியூவல் பண்ண முடியல அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லிட்டு மாங்ஃபோர்ட் ஈவாட் அதுக்கப்புறம் மாங்ஃபோர்டோட வைஃப் மூணு பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னும் அந்த பிளான் படி மாங்ஃபோர்ட் ஈவாட் கிட்ட இருந்து ஒரு காரை ஹையர் பண்ணிட்டு அந்த காரை ஒரு அபண்டனான பிளேஸ்ல விட்டுறாரு. அதுல அவரோட பிளட்டையும் தெளிச்சு வச்சிடறாரு. தெளிச்சு வச்சுட்டு அவரு காணாம போயிடறாரு. இது படி பார்த்தா மாங்ஃபோர்டோட வைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அவரோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, பாடி கூட கிடைக்கலன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைலும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மாங்ஃபோர்ட் அப்ப எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷெர்லாக் கொலம்பியால இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. உடனே ஷெர்லாக் கொலம்பியன் கரன்சி ஈவாட்டோட வாலெட்ல இருந்ததை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷெர்லாக்கும் வாட்சனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீடைல் எல்லாமே பிளாக்ல எழுதுறாரு. உடனே போன் அடிக்குது. என்னை வந்து காப்பாத்துங்கன்னு அந்த செகண்ட் ஹாஸ்டேஜ் சொல்றாரு. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. இப்படியே ரெண்டு பர்சனும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த சீனில் ஷெர்லாக்கும் வாட்சனும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். இந்த எபிசோடோட ஸ்டோரி ரொம்பவே லென்த்தாக போகிறதுனால இதை வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அன்டில் தென் டாடா, பை பை, சி யூ.